ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட பிக் பாஸ் சீசன் செவன் தமிழில் நீங்கள் ரொம்பவே ஆவலாக இருந்த ஃப்ரீ டாஸ்க் அப்படின்றது இப்போது வந்து வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் என்னப்பா சொல்கிறீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரோமோவே பார்த்துருப்பீங்க பயங்கரமாக வந்து ஃப்ரீ டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு பேரண்ட்ஸாக உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் கூட இந்த சீசனில் பயங்கரமாக ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருந்துகிட்ருக்கு இந்த ஃப்ரீ டாஸ்க்கில் அப்படின்னு தான் சொல்லணும் இது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பேரண்ட்ஸுமே வந்து எப்பயுமே வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுவாங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் ஓகே உங்களோட நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க டாட்டா பாபாய் சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க பட் இந்த வாட்டி அந்த மாதிரி கிடையாது என்ன கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மொத்த பேரும் உள்ளே வராங்களையா இப்போவே வந்து ஃபஸ்ட் ப்ரோ பார்த்தீங்கனால நாலு ஃபேமிலி உள்ளே வந்துட்டாங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பூர்ணிமா ஃபேமிலியில் விக்ரம் ஃபேமிலியில் விஜயவர்மா ஃபேமிலியில் அது மட்டும் இல்லாமல் நம்ம அர்ச்சனா ஃபேமிலிலேனு சொல்லி நாலு ஃபேமிலியுமே உள்ளே வந்துட்டாங்க நீங்கள் லாஸ்ட் டைம் டைம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கூட தெரியும் நாலு ஃபேமிலியுமே ஒன்றாவே உள்ளே இருக்காங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபேமிலி உள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்த ஃபேமிலி உள்ள விடுவாங்க இந்த வாட்டி அப்போலாம் கிடையாது நாலு ஃபேமிலியும் ஒன்றா உள்ளே வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அப்போ மொத்த பேருமே ஒன்றாவே அங்கே தங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தங்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காலையிலேயே வந்து பூர்ணிமா ஃபேமிலி வந்துடுறாங்க பட் இருந்தாலும் கூட நைட்டு வரைக்கும் அதாவது ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்குமே அவங்க பிக் பாஸ் ஹவுஸில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பிக் பிக்பாஸை விட்டு வெளியே போகிறாங்க அந்த ஒன் ஹவர் கேப்புன்றது இனிமேல் கிடையாது ஸோ ஒரு ஃபுல் டே வந்து ஒரு ஃபேமிலி வீட்லேயே தங்க போகிறாங்க அப்படின்றது தான் ரொம்பவே ஷாக்கான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதெல்லாம் விடுங்க யாராவது யாரையாவது திட்டுறாங்களா அடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க கண்டிப்பாக செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரோமோவில் அதுதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருக்கு இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோவில் பூர்ணிமா வீட்டில் வந்து கண்டிப்பாக திட்டத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் பூர்ணிமா கூட சேர்ந்து இப்படி பண்ணுறீங்க மாயா அப்படின்னு சொல்லி நம்மளை மாயாவை திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ ஏன் மாயா கிட்டே சேர்ற அப்படின்னு சொல்லி நம்மளோட பூர்ணிமாவை திட்டவும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன நடக்குதுன்னு பூர்ணிமா வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் இட்ஸ் பைஸ் இது வரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க